தெலுங்கு சினிமா பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் மத்தியிலையும் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் தனக்கு ஒரு தனி முத்திரையை பதிச்சிருக்கவர் தான் டாலிவுட் பிரின்ஸ்னு அழைக்கப்படுற மகேஷ் பாபு. இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகேஷ் பாபு பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். இவர் தன்னோட ஸ்கூலிங் அண்ட் கிராஜுவேஷனை சென்னையிலே கம்ப்ளீட் பண்ணார். மகேஷ் பாபுவோட அப்பா கிருஷ்ணா தெலுங்குல பெரிய நடிகருங்கிறனால மகேஷ் பாபு 1979 நீட்டாங்கிற தெலுங்கு படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக தன்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இவர் அப்பா படங்களை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால சம்பளத்தை பற்றி கவலைப்படாமல் நடித்தார். ஆனால் மற்ற டைரக்டர்ஸோட படத்தில் நடிக்கும்போது ஓரளவு நல்ல சம்பளத்தில் நடித்தார். 1999 ஹீரோவாக ராஜகுமாரடுங்கிற படத்தில் நல்ல சம்பளத்திலும் நடித்தார். ஆனால் ஒக்கடு படத்தோட பிளாக்பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறம் இவர் சம்பளம் பல லட்சம் ஆச்சு. 2006 ரிலீஸ் ஆன போக்ரி படத்தோட பிரம்மாண்ட ஹிட்டுக்கு அப்புறம் லட்சத்தில் இருந்த சம்பளத்தை பல கோடியை ஏற்றினார். இப்போ இவரோட சொத்து மதிப்பு மட்டும் 550 கோடி. இந்த சொத்துக்களில் என்னென்ன விஷயங்கள் அடங்குதுன்னா, மகேஷ் பாபு கிட்ட நிறைய ஃபாரின் லக்ஸரி காஸ் எல்லாம் இருக்குது. அதோட ரேட்டெல்லாம் என்னென்னா, ரேஞ்ச் ரோவர் 1,60,00,000, மெர்சிடிஸ் பென்ஸ் இ கிளாஸ் 49,00,000, டொயோட்டோ லேண்ட் க்ரூசர் 1,25,00,000, ஆடி A8 1,30,00,000, லம்போகினி கிளவாடோ 3 கோடி. இவர் சொந்தமாக ஒரு கேரவன் வேன் வச்சுருக்காரு, அதோட விலை 1 கோடி ரூபாய். இவர் தன்னோட வீட்டை தெலுங்கானாவில் தெலுங்கு செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்கிற ஜூப்ளி ஹில்ஸில் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காரு. இந்த வீட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப ஹைடெக்காக இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் ரொம்பவே மாடர்னாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பெரிய பர்சனல் ஜிம்மையும் இந்த வீட்டில் கட்டியிருக்காரு. இந்த வீட்டோட மதிப்பு மட்டும் பல கோடி இருக்கும். மகேஷ் பாபு நடிகராக மட்டும் இல்லாமல் ஜி மகேஷ் பாபு என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்ங்கிற பேரில் அவர் நடித்த ஸ்ரீமாந்துரு பிரம்மோற்சவம் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இதில் ஸ்ரீமாந்துரு 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு நல்ல லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சல் மொபைல் ஸ்டோர்ஸ், நவரத்ன ஆயில், அமிர்தாஞ்சன், விபில் சோப், ஜோஸ் ஆலுகாஸ், ஐடியா செல்லுலார், சந்தூர் சோப், டிவிஎஸ் மோட்டார், மகேந்திரா டிராக்டர், பேரகன் ஃபுட்வேர், டாடா ஸ்கை, இன்டெக்ஸ் மொபைல்ஸ் இந்த கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடராகவும் இருந்திருக்காரு. அக்ஷய்குமாருக்கு அப்புறம் தம்ஸ்அப் கம்பெனியோட நேஷனல் லெவல் பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்காரு. இது மூலமாக இவர் நிறைய சம்பாதிச்சிருக்காரு. இனிவரும் காலத்தில் இவரோட சொத்து மதிப்பு பல மடங்காக உயர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.